இன்னைக்கு திருப்பாவை ஐந்தாம் நாள் பார்க்க இருக்கிறோம். நாலாவது பாசுரத்துல ஆண்டாள் அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க, கண்ணனுடைய கருணையினால நம்ம நாட்டில் நல்லா மழை பொழிஞ்சு நாம செல்வ செழிப்போட வாழுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நாம பார்க்க இருக்கிற இந்த ஐந்தாவது பாடல்ல கருணை பார்வையினால நமக்கு ஞானம் உண்டாகும் அப்படின்றாங்க. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாய்னால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுந்தருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த பாடல்ல கண்ணனுடைய அவன் பிறந்த அந்த குலத்துக்கே மணி விளக்கா வந்த அந்த கண்ணனுடைய பெருமையை தான் இந்த பாடல் முழுக்க ஆண்டாள் அவ்வளோ அழகா பாடியிருக்காங்க. அதனால அந்த குட்டி கண்ணன், நம்ம எல்லாம் பேபி கிருஷ்ணான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குழந்தை, அந்த பிறந்த குழந்தை அவரை வச்சு அவர் பக்கத்துல, ஏன்னா அந்த குலத்துக்கே விளக்கா, ஆயர் குலத்தையே தலைக்க செய்தவன் இந்த கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த குல விளக்குக்கு சுத்தி விளக்கேத்தி அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். இந்த கண்ணன் மிகப்பெரிய மாய செயல்களை செய்யக்கூடியவன். வட மதுரை, அதாவது மதுராபுரியில பிறந்தவன், பெரிய பெரிய ஆறா இருந்தாலும் தூய்மையா இருக்கக்கூடிய யமுனை கரையில வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட கண்ணன் தோன்றிய அந்த ஆயர் குலத்துக்கே பெருமை சேர்த்தவன். அவரை பெற்ற தேவகியின் வயிறு உலகம் முழுக்க புகழற மாதிரி செய்த அந்த கண்ணன், அவனை நாம வாயால பாடி மனசால சிந்திச்சு மெய்யால கைகளால பூ எடுத்து போட்டு அவனை கும்பிட்டா நமக்கு நம்மளுடைய அறியாமை அகலும். இந்த அறியாமை அகண்டது அப்படின்னா ஆண்டவன் மேல என்ன மாதிரி ஒரு பாசம் வரும் அப்படின்னா, ஆண்டான் அடிமை, அது மாதிரி கடவுளுக்கு நான் அடிமை மாதிரி அன்பு செய்ய ஆரம்பிப்போம். அப்படி நாம செய்யும் போது கண்ணனோட கருணை பார்வை நம்ம மேல முழுசா படும். அப்படி நமக்கு கர்ணனுடைய கருணை பார்வை கிடைத்தால் நாம ஞானம் பெறலாம். இந்த ஞானம் நம்மளுக்கு நல் வழியவும் கொடுக்கும். இப்படி மனம் மொழி மெய்யால் நாம வந்து கண்ணனை வழிபட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய பரம்பரையில நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம் அதனால நம்ம பட்டுட்டு இருக்கிற அல்லல், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம், நாம செய்ய போற பாவம் அத்தனையுமே தீயில போட்ட பஞ்சு மாதிரி பொசுக்கி விடுவானா அந்த கண்ணன். தீவினை நம்ம விட்டு அகன்றுச்சு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறா ஆண்டாள். மீண்டும் நாளை காலை ஆறாவது பாடலோடு சந்திக்கிறேன்.